என்னுடைய தம்பிகள்ட்ட சொன்னேன், பொம்பளை பொறுக்கின்னு ஒருத்தர் இருப்பான், பொம்பளை பொறுக்கி இருப்பான், எல்லா பெண்களையும் கரெக்டா பார்ப்பான், அப்படிதான் பார்ப்பான். அப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கி கூட ஒரு 4 மாசம் வயிறு தள்ளிட்டு வந்த கர்ப்பிணி வந்தா தள்ளி போயிருவான். இதுதான் இந்த தார்மீகத்தின் தேசம். வொர்ஸ்ட் ஃபெல்லோ கூட தள்ளி போயிருவான். அப்படித்தான் இந்த நாடு வளர்ந்துருக்கு. நாம வந்து சில விஷயங்கள் அடிப்படையில் சொல்லி, அது தாய், அவ பொண்ணு இல்லை, அவ பொம்பளை இல்லை, அவ தாய். கர்ப்பிணியை பார்த்தா பஸ்ல எந்திரிச்சுன்னு கொடுத்தோம். அவன் வந்து அந்த அந்த பிள்ளைய பொம்பளையா பார்க்க மாட்டான். இது வந்து தார்மீகத்தின் தேசம். நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும். இந்த அம்மாவை பார்த்தா நம்ம அம்மா மாதிரியே தெரியும். ஏன், அது விஜயாலயனுடைய அம்மா, எனக்கு என்ன சம்பந்தமா இல்லை, அந்த அம்மாவுடைய உருவம், உயரம், முகம், அது வந்து என்னோட அம்மா. அப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் எப்படி பார்க்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி சில தப்புகள் போடணும். அந்த தார்மீகத்தை நீ கடைபிடிக்கும் போது உனக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவம் வரும், கர்வம் வரும். அந்த தார்மீகத்தை நீ இழந்தால் அதனால தான் அவனை பொறுக்கின்னு சொல்றான். நான் ஒரு வார்த்தை ஏன் பயன்படுத்தினேன் யோசிங்க, ஒரு அளவுக்கு மேல ஒரு விஷயத்தை செய்யும் போது அவன் பொறுக்கி ஆறும். வரையறைக்குள்ள இருக்கும் போது அவன் வந்து கௌரவிக்கப்படுறான். அதுவா காசு கொடுத்தா வாய் பணத்தை மாதிரிங்க வாயை கூட பழக்கும் நம்மளை முன்னாடியே சொல்லுவோம். அந்த இழிச்சொல்லையா நீங்க வாங்க விரும்புறீங்க? அதுக்காகவா படிச்சீங்க? அதுக்காக உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீங்க கடுமையா உழைங்க, பகல்ல வந்து ஒரு கிளாஸ் நடத்துங்க, சாயந்தரம் டியூஷன் நடத்துங்க, வீட்டுல பிள்ளைகளை வைங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்க, நிறைய சம்பாதிங்க. சம்பாதிக்கிறது குற்றமேல, 100 கோடி ரூபாய் சம்பாதி உன் வாழ்நாள் இலக்குவை. பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ கார் வாங்கன்னு வச்சுக்கோ, ஆடி கார் வாங்கன்னு வச்சுக்கோ, எவ்வளவு சம்பாதிப்பா, எவ்வளவு கோடி முடிவெடு. கை நிறைய காசு சம்பாதி, நியாயமா சம்பாதி, நேர்மையா சம்பாதி, உழைச்சு சம்பாதி. ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறேன்னு எனக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, நல்லா கட்டியிருக்கப்பான்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. என் வாழ்நாள ஒரே ஒரு திருட்டு வீசிட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. ஒரு படம் நான் திருட்டு வீசியில பார்த்தது கிடையாது. ஒரு நாள் கூட ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டினது கிடையாது. ஒரு நாள் கூட சீட் பெல்ட் போடாம கார்ல உட்கார்ந்தது கிடையாது. அது என் கவனமா இருக்கும் போதுதான் எதிர உட்கார்ந்துருக்குது பிரதமரா முதலமைச்சரா நான் பார்க்கல. நான் கரெக்டா இருக்கேன் சார், நீ கரெக்டா இருக்கியா நான் கேட்கறேன். அந்த தார்மீகத்தை இழந்துட்ட அப்படின்னா நீ கேட்கிற ஒவ்வொரு கேள்வியுமே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்ம செஞ்சது தெரிஞ்சிருமோ, அண்ணன்ட்ட தீபாவளிக்கு தானே தலையை சொரிஞ்சிருந்தோம். பெரிய பத்திரிகையாளர் கூட்டம் தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, புத்தாண்டுக்கு தலைவர்கள் வாசல்ல கியூல நிக்குது காசு வாங்குறதுக்கா. பயங்கரமான ஒருத்தன் எனக்கு 300 ரூபாய்க்காக கியூல நின்னாங்க. நான் கண்ணால பார்த்தேன், அட்டாப்பாவின் என்னடா அவங்க நிக்கிறாங்க, என்ன சார் வந்து தீபாவளிக்கா நிக்கிறேன் சார், ஒரு ஒரு அமைச்சரை நான் பார்க்க போறேன், தீபாவளிக்கா நிக்கிறாங்க சார், என்னடா நம்மளா பூரா நிக்கிறான். நல்லவள எங்க பத்திரிகையாளர்கள் யாரும் இல்லை, பட் பத்திரிகையாளர் தான் அவன் எல்லாரும் பார்த்துருக்கேன். என்ன நினைக்கிறான், என்ன தீபாவளி எவ்வளோடா கொடுப்பாரு, 300 ரூபா. ஏன்டா 300 ரூபாய்க்கடா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா, என் ரிப்போர்ட் சொன்னா, ஏன்னா நீங்கள் என்னென்ன 300 ரூபா ஒரு மந்திரி, 30 × 300 30 மந்திரி யோசிச்சு பாருங்க, என்ன நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சேன். இப்படி வீடு கூட போய் வாங்கி எவ்வளோ அகௌரவம். பத்திரிகையாளர் போய் நிற்க வேண்டாம், நீங்கள் வந்து கேட்குறீங்களே கேள்வி, உங்களுக்கு எங்கே அந்த சந்தோஷம் வருது? நான் நினைச்சேன் பாண்டே கேட்டான், அந்த அதெல்லாம் சந்தோஷம் வருது. நான் நினைச்சிட்டே நான் கேட்டேன் அப்படின்னு சந்தோஷம் வருது. அப்ப அந்த கேள்வி நம்ம போய் முன்வைக்கும் போது ஓட்டு போட்ட நீ கேட்க முடியல, உன் சார்பா நான் கேட்கிறேன், எனக்கு எப்ப அந்த கர்வம் வரும், நான் ஒழுக்கமானவங்கிற எண்ணம் வந்தா மட்டும்தான் வரும், அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் வரும். நான் வந்து தறி கேட்டு போய் நான் பூரா காசு வாங்கிட்டு இருந்தா, எங்க மாடி வீட்டு அங்கிள் சொல்லுவாரு, பாண்டே நீ வந்து 5 கோடி ரூபா வாங்கிட்டியாமே எங்கெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னாரு. மாமா தயவுசு கீழே வாங்க, தெருக்குடியில உட்காந்துட்டு இருக்கேன், நீங்களே பார்த்து எவ்வளோ எவ்வளவுமே எடுத்துருவோம், நமக்கு ஒரு 4 ரேடிகள் வந்து நம்ம பிரியாளம் சந்தோஷம் தான் அப்படின்னு. ஒவ்வொரு ரூபாயும் எண்ணி எண்ணி சேகரிக்கப்பட்டது, குருவி போல சேர்த்து என் சத்துக்கு உட்பட்டது என்னொன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது நமக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்கும். என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கக்கூடியது பாக்கி என்ன இருக்க முடியும், அவங்களுக்கு வீடு வாசல் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கம்பீரம், பாண்டேவுடைய பொண்ணு, பாண்டேவுடைய மனைவி, அது நான் கொடுக்குறேன்ல, அந்த கௌரவம் எப்போ கொடுக்க முடியும்? நீ ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். 1000 கோடீஸ்வரர்கள் யார் பேர் இங்க தெரியும்? ஏன் ஒரு அசோகரை சொல்றோம், ஏன் ஒரு அக்பரை சொல்றோம், ஏன் ஒரு ராஜராஜ சொல்றோம், ஏன் காந்தி, நேரு, காமராஜ், கக்கன், கலாம், ஏன் எத்தனை 1000 கோடீஸ்வரர்கள்? அந்த கோடீஸ்வரர்லாம் எங்கே நண்பர்களே? ஒரு வரலாற்றுல ஒரு கோடீஸ்வரன் பேர் சொல்லு, இப்படி ஒரு கோடீஸ்வரன் அந்த காலத்துல இருந்தானா சொல்லு. கோடி அன்னைக்கே சம்பாதிச்சு அன்னைக்கே காணாம போய் அவன் தலைமையில காணாம போயிருவான். இதயங்களை வெல்வது, இதயங்களை சம்பாதிப்பது, நல்ல உள்ளங்களை சம்பாதிப்பதுதான் பெரிய சம்பாதிப்பு. மக்களுடைய மனசுல போய் நீ நிக்கணும். அதுக்கு
அந்த நேர்மை தான் உதவும். அது வந்து சினிமா இல்ல, டயலாக் இல்ல, வசனம் இல்ல, பெரியவர்களே தாய்மார்களே இல்ல, உள்ள நிக்கணும். என்ன விட பிரமாதமா பேசுற லட்சம் பேர் இருக்கிறான், ஏன் என்ன அங்க பக்கத்துல வச்சிருக்கீங்க? நான் பிரமாதமா பேசுறதுக்காக இல்ல, உன் மனசாட்சியா நான் இருக்கேங்கிறதுக்காக. அதுதான் முக்கியம் அந்த இடத்துல. அதான் பிரமாதமான பேச்சு இல்ல, உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கில் தெளிவு உண்டாம்னா, வாக்கில் தெளிவு உண்டாகும். சரி, உள்ளத்துல ஒளி இருந்தா, உள்ளத்துல ஒளி இருந்தா, வெறும்ன பேசுறவன என்ன விட பிரமாதமா பேசக்கூடிய எத்தனை அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும்? ஏன் நகர்ந்து போயிடுறீங்க? அவர்கள் பேச்சாளர்கள் என்று உங்களுக்கு தெரியும். பேச்சாளர்கள் நல்லா பேசுவான், சூப்பர் போயிட்டு அப்போ அவ்வளவுதான். அங்க இதயங்களை பிடிக்க முடியாது. இதற்கு கடுமையான நேர்மை தேவை. ரொம்ப கஷ்டமான விஷயம் நண்பர்களே நேர்மையா இருக்கிறது. அது ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். உன்னை சீண்டிக்கிட்டே இருப்பான், சலனப்படுத்திட்டே இருப்பான், பக்கத்து சீட்டுக்காரன் பெரிய அளவில் வந்துகிட்டே இருப்பான். நேத்து வரைக்கும் சைக்கிள் வந்தவன் பைக்கில் வருவான், பைக்கில் வந்தவன் காரில் வருவான், காரில் வந்தவன் ஆடியில் வருவான், அடுத்த கிட்ட போயிட்டு இருப்பான், மாப்பிள்ள இன்னும் வந்து சைக்கிளா போயிட்டு இருக்க, நீ அப்படியே தாண்டி உன்னை கட்டிட்டு இருக்கலாம், உன் குடும்பம் பாலா போகண்டா. உங்களுடைய மன உறுதியை சந்தேகிப்பார்கள், உங்களுடைய தன்னம்பிக்கையை விலை பேசுவார்கள். அப்ப ஆடி கார் வாங்குற அளவுக்கு எனக்கும் துப்பு இருக்கு, எனக்கும் லஞ்சம் கிடைக்கும், அது வேண்டான்னு புறக்கணிக்கிற திமிர் எனக்கு இருக்குது. ஆடிக்கார் வேண்டாம், நான் சம்பாதிச்சு வாங்க வேண்டாம், இதுக்கு வேற ஏதாவது புற பண்ணிட்டு போயிடலாங்கிற அந்த நேர்மை இருக்கு பாரு. நீ ஆடிக்கார் வச்சிருக்கிற, அடுத்தவன் காசு வாங்கி நான் அந்த ஆடிக்காரிய வேண்டான்னு சொன்ன வேண்டாம். அந்த பெருமை வேணுமா நமக்கு? அது வேண்டாம் எனக்கு சொன்ன வேண்டாம், நான் சம்பாதிச்சு வாங்குறேன். அம்பாசிடர் மாருதி மை கார், என்னுடைய வாகனம், நான் சம்பாதிச்சு வாங்கினது. முத நாள் ஓட்டி பார், திமிர் வரும். ஒரு திமிரோடு நீங்கள் இருக்க வேண்டுமானால் தார்மீகத்தோடு இருக்க வேண்டும். தார்மீகத்தோடைய அடிப்படை தத்துவம் நேர்மை. உங்களுடைய வேலையில கீழே விஏஓல இருந்து நீங்க போய் கேபினட் செக்ரட்டரி வரைக்கும் பாருங்க, எந்த இடத்திலும் இந்த விஷயத்தை விட்டுறாங்க. கோபத்தோட இருங்க நண்பர்களே, சமரசம் பண்ணாது. அதெல்லாம் அப்படித்தான். இன்னைக்கு யார் வாங்காம இருக்கா? இன்னைக்கு எல்லாரும் தான் பண்றான். யார் ஒழுக்கம்னு என்ன சொல்றீங்க? அப்படி இருக்கவே இருக்காது. சமரசம் பண்ணனா வாழ்தல் அர்த்தம் இல்ல. கோபத்தோடு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? I will change, I will be the change. நான் இந்த மாற்றமா இருப்பேன். கோபத்தோடு நான் பண்ணுவேன். I will start this. என்னால பண்ண முடியும், நான் பண்ணுவேன் கோபத்தோடு. ஏன் சார் உங்க புருவம் இப்படியே இருக்குன்னு கேட்டான். ஏன் நீங்க இப்படியே உறுத்துன்னு பாக்குறீங்க? சிரிச்சு பார்க்க முடியல. என் நாடு தமிழ்நாடு பல விஷயங்கள்ல முன்னாடி இருக்கு, மாற்று கருத்தே இல்ல. ஊட்டச்சத்துல வந்து குழந்தை ஊட்டச்சத்துல நம்பர் ஒன் ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்குது. ஆரம்ப சுகாதாரத்தில் நம்பர் ஒன் ஸ்டேட்டா இருக்குது. பள்ளி படிப்பு நம்பர் ஒன் ஸ்டேட். உயர்கல்வியில நம்பர் ஒன் ஸ்டேட். இன்ஜினியரிங் காலேஜில் ரெண்டாவது இடம். உயர்கல்வி படிப்பவர்கள் முதலிடம். எல்லா படித்தவர்கள் நிறைய 80% பேர் படிச்சு இருக்கிறான். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதோடு நிறைவடைகிறதற்கு நான் கோலை இல்லை. நான் தமிழ்நாட பீகாரோட ஒப்பிட மாட்டேன். தமிழ்நாட்டை நான் நியூயார்க்கோட ஒப்பிடுவேன். தமிழ்நாட்டை நான் டோக்கியோட ஒப்பிடுவேன். நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு நினைப்பேன். இதே போதும், இதே போதும் நினைச்சு போடுறதுக்கு நாள் இல்லை. அப்ப எனக்கு கோபம் வருது. இவ்வளவு லஞ்சம், இவ்வளவு ஊழல், இவ்வளவு கொள்ளைக்கு பிறகும் இந்த தமிழ்நாடு இவ்வளவு உயரம் தொட முடியுமானால், இவை எல்லாம் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு உயரம் போயிருக்க முடியும்? அந்த கோபம் உனக்கு இருக்கணும், அந்த கோபம் உனக்கு தக்க வைக்கணும். இது என்னுடைய கோபம், இது என் நாட்டின் மீதான கோபம். என்னுடைய அம்மாவை ஒருத்தன் இழிவுபடுத்தினான், எவ்வளவு கோபம்? உன் நாட்டை இழிவுபடுத்தினா அந்த கோபம் வர வேண்டாமா? வேற யார பத்தி பேசுறானா? என்னுடைய தாய் நாட்டை இழிவுபடுத்தியவனை என் தாயே தடுத்தாலும் விட மாட்டேன். நான் கிளம்பணும், விடவே மாட்டேன். சண்டை போட வேண்டாம். நான் வந்து உன் கைதட்டுக்காக சொல்ல, உன்ட கிளாப் வாங்கறதுக்காக சொல்ல, சண்டை போட வேண்டாம். நான் வந்து அந்த குரூப், நான் வந்து ஓரமா துஷ்டனை கண்டா தூர விலக குரூப். நான் துஷ்டனை கண்டா தூர விலக சேர்ந்துடாத. அது போதும். ஒவ்வொருத்தரும் அதை கூட சேராம இருந்தா ஐசோலேட் ஆவான், தனிமைப்படுத்தப்படுவான், தன்னால திருந்துவான். நீ எந்த ஒரு தீங்குக்கும் துணையாக நின்று விடாது. ஒரு நாள் ஒருத்தன் கூட்டாளி சொல்லிட கூடாது. அந்த இடத்துல தனிச்சு நிக்கணும். நான் கூட சேர மாட்டேன், எனக்கு அது சம்பந்தம் கிடையாது. ஓ மேல ஒரு புகார் மேலதிகாரிக்கு போனா இவன் செஞ்சிருக்க மாட்டான்னு மேலதிகாரி சொல்லணும். அந்த ஒழுக்கத்துல நீ நிக்கணும். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட உயரம், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட உயரம்.
சில அதிகாரிகள் காசு வாங்கினா நீ நம்ப மாட்ட. சில அதிகாரிகள் சில அமைச்சர்கள் காசு வாங்க மாட்டாங்கன்னா உலகமே நம்பாது. எப்படி வருது? நம்ம யாராவது பார்த்தோமா இந்த மந்திரி காசு வாங்குறத? நம்ம யாராவது பார்த்தோமா? ஆனா மந்திரி என்ன காசு வாங்குவான்னு எல்லாரும் உறுதி ஆயிப்போச்சா? பாருங்க கொஞ்சம் யோசி. பெர்செப்ஷன் வொர்க்ஸ் லைக் திஸ். ஒரு என்ன ஓட்டங்கள் அப்படித்தான் இயங்கும். எந்த மந்திரி காசு வாங்க நம்ம பார்க்கல, ஆனா மந்திரி தான் காசு வாங்குவான் நம்ம உறுதியா இருக்கும். அதுதான் அந்த அவப்பெயர், அதுதான் அந்த பழிச்சொல். அந்த இடத்துல நீ நிக்காம நான் காசு வாங்க மாட்டேன், நான் நேர்மையால அந்த உயரத்தில் நில்லு. இனிய காலை பொழுது நல்ல சந்திப்பு, இறைவன் கூட இருக்கட்டும், நிறைய நல்ல இருக்கட்டும். நன்றி, வணக்கம். அற்புதமான ஒரு காலை பொழுதுல உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு அட்வைஸ் சார் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. நேரடியாக பார்த்து இந்த சமூகத்தில் சார் கண்ட விஷயங்களை தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சாரோட இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பாஸ் பண்ணி போகிற ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்கிட்டையும் கடைசியாக நான் ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா கொடுத்து இத்தனை பேர் முன்னாடி சத்தியம் வாங்கிட்டு தான் அனுப்புகிறோம் சார். பட் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 10 ரூபா இல்லை 20 ரூபா தான் அவங்க கடைசியாக அடுத்தவங்கள்டேருந்து வாங்குகிற இலவச பணமாக இருக்கணும். இதுக்கு மேலே எதுவுமே வாங்கக்கூடாது. வாங்கினா முதல்ல என்கிட்ட சொல்லுங்கள், நான் முதல் எதிரியாக அவங்களுக்கு மாறிடுவேன். சத்தியம் அவங்க இங்கேயே ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய முதல் அரசு அதிகாரிகளாக, உண்மையான அரசு அதிகாரிகளாக எங்களுடைய மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு உறுதி சொல்கிறேன் சார். சார் உண்மையிலே ரொம்ப உணர்ந்து பேசியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவோட வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாம் இப்போது சாரோட பேச்சுக்கு ஒரு பதில் மரியாதை செய்யணும்னா இந்த நேரத்தில் சார் முன்னாடி நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்தே ஆகணும். எங்கே எடுங்க பார்ப்போம். நான் அரசு அதிகாரி ஆன பிறகு எந்த விதத்திலும் எதற்காகவும் நீங்கள் கூறியதுபடி ஒரு சிறிய தொகையை கூட லஞ்சமாக பெறாமல் நேர்மையாக உண்மையாக செயல்பட்டு நமது தாய்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம். தேங்க்யூ.